இப்ப ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா நாங்க கட்சியை தொடங்கி நடத்திட்டு இருக்கோம். இப்ப பதிவு பண்றதுக்கு அப்புறம் அவங்களை நாங்க மாவட்ட செயலர் அறிவிக்கணும்ல. அதுல குறிப்பா முதல்ல வேகண்டா இருந்தது, சில மாற்றங்களோட முதல் கட்டமா 19 மாவட்டங்களை அறிவிச்சிருக்கோம். இன்னும் மற்ற மாவட்டங்களும் அது மாதிரி அறிவிச்சிருக்கோம். அமைச்சரவை வெளிநாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஏதோ நிறைய முதலீடுகளை ஈர்த்து வரப்போதா சொல்லியிருக்காங்க, பெற்று வரப்போதா, இப்படி கொண்டு வந்தா மகிழ்ச்சி தான். நான் அன்னைக்கே அதான் சொன்னேன், எங்க வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போயிருக்காங்க சொல்ற மாதிரி வெளிநாட்டில் போய் சுற்றுப்பயணம் செய்துட்டு எதுவும் அதுல பலன் இல்லாமல் போனா நல்லா இருக்காது. என்னன்னா இப்ப மத்திய நிதியமைச்சரே என்ன சொல்றாங்க, உலகளாவிய பொருளாதார மந்தநிலை நிலவுது, அந்த மற்ற நாடுகளை கம்பேர் பண்றப்ப இந்தியாவில் பல பெட்டர் இருக்கிறாங்க. இப்ப அங்கிருந்து எப்படி மந்தநிலை நிலவுப்ப அங்கிருந்து எப்படி இந்தியாவுக்கு முதலீட்டாளர்கள் வருவார்கள் என்பது தெரியல, வருவாங்கன்னு. இருந்தாலும் அவங்க முயற்சிகள் வெற்றி அடையணும்னு நானும் ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா வாழ்த்துறேன். அம்மா காலில் அவங்களா விழுந்தாங்க, இது தானா விழுந்தாங்களா இல்ல யாரும் ஏற்பாடு பண்ணாங்களா போற போக தெரிய வரும். எனக்கு எனக்கு இந்த ஜோசியெல்லாம் தெரியாது, நீங்க அவங்களதான் கேக்கலாம், அதிமுக கேக்கலாம். முதல்வர் வந்து தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமா போயிட்டு தானே இருக்காங்க. முதல் முறையா தமிழ்நாட்டுல ஒரு முதல்வர் போயிருக்காரு. அது எதிர்கட்சிக்கிற முறையில நான் வந்து அவர் அதை கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல, பட் வந்து இது பலனுள்ளதா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அரசியலுக்கு எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றப்பே அவங்க வீக்கா இருக்காங்கன்னு தெரியுது. உண்மையா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால ஜெயக்குமார் பேசுறதுக்குலாம் பெருசா நீங்க உங்க நேரத்தை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா பார்த்தேன் அப்புறம் அந்த கட்சி இப்ப 1.5 வருஷமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல கொள்கை பிரபுச்சலா இருந்துட்டு கொள்கையே இல்லாத கட்சினாரு. அங்கேயும் போய் 11 மணிக்கு மேல ஏதாவது அந்த கட்சியை பத்தி சொல்லாம அங்கனாலும் ஒழுங்கா இருந்தா நல்லா இருக்கும். சரி, இந்திய பொருளாதாரம் பின்னாடி வந்திருக்கு, இப்ப வங்கி இணைப்புகள் வேர்ல்டு வைட் ரிசெஷன் ரொம்ப நாளாவே இருக்கு. இந்திய பொருள் இந்தியாங்கிறது நிறைய பொட்டன்சியல் உள்ள நாடு, இங்கே மக்கள் தொகை அதிகம், எல்லா வளங்களும் இருக்கு. அதனால இந்தியாவில் வந்து அந்த பாதிப்பு இல்லாம அரசாங்கங்கள் பார்த்து கொள்ளணும், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும். வங்கிகளை ஒன்றிணைப்பது தவறில்ல, அதே நேரத்தில் அந்த வங்கி ஊழியர்களுக்கு யாரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடாம அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். அது எப்போ எப்படிதானே இருக்கு, யாரோ ஒரு சிலர் ஒரிசா கவர்னரா நம்ம ஐஏஎஸ் அதிகாரி பெரியவர் எம்எம் ராஜேந்திரன் போனாரு, அது மாதிரி ஒன்னு ரெண்டு தான் அப்படி வந்திருக்கே தவிர மற்ற அரசியல்வாதிகளை தான் நியமிக்கிறாங்க. இது இப்ப இல்ல எப்பயும் உள்ளதுதானே. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் கவர்னரா இருந்தா நம்மளுக்கு மகிழ்ச்சி, அவருக்கு வாழ்த்துகள். அதாவது அம்மா வந்து வர்றப்ப அவங்களுக்கு வர்ற அந்த வரவேற்பும் கூட்டமும் அந்த மரியாதையும் இயற்கையா வர்றது. இது இயற்கையா செயற்கையாங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால அதை பத்தி நம்ம பேசுற மாதிரி நடிக்கிறோம்.